ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி மடத்துக்கு வர சில பக்தர்கள் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்தால் பெரியவா சந்நிதிக்கு வந்து கொட்டிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தா. ஒரு நாள் மடத்துக்கு கூலி வேலை செய்கிற ஒரு ஏழை பெண்மணி பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. பெரியவா அன்றைக்கி மௌன விரதம், அதனால் வர பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டுருந்தார். அப்பப்போ தியானத்தையும் அனுஷ்டிச்சுருந்தார். அந்த கிராமத்து பெண்மணி கை கூப்பிண்டு பெரியவாளையே கண்களில் நீர் வழியே தரிசனம் பண்ணிட்டுருந்தா. பெரியவா அந்த சமயம் தியானத்தில் இருந்தார், பக்தர்களும் அமைதியாக இருந்தா. அந்த பெண்மணி திடீர்னு உதடு துடிக்க பெரிய குரல் எடுத்து சாமின்னு கதற குரலில் கத்தினா. பக்தர்களும் கைங்கரியம் பண்ணுறவாளும் அதிர்ந்து போயிட்டா. மடத்து சிப்பந்தி ஒருத்தர் அந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து கோபமாக, என்னம்மா இது இப்படி சத்தம் போடுற, சுவாமிகள் தியானம் பண்ணிட்டுருக்கார், அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டார். ஐயா என்னை மன்னிச்சுடுங்கோ, சாமியை பார்த்து என் குறையெல்லாம் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன், ஆனால் வந்த இடத்துல அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு மெதுவான குரலில் சொன்னான். இனிமேல் எதுவும் பேசக்கூடாது, சுவாமியோட தியானம் முடியட்டும், அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கராராக சொல்லிட்டு போயிட்டார். சங்கர சுரூபம் கண்களை திறந்தது. கூடி நின்ற பக்தர்கள் பரவசத்தோட ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரங்கிற கோஷத்தோட கன்னத்தில் போட்டுண்டா. பெரியவா பக்தர்கள் கூட்டத்தில் தனியாக தெரிஞ்ச இந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து இங்கே வான்னு சொல்லி சைகை காமிச்சார். முகம் கொள்ளாத சந்தோஷத்தோட அந்த பெண்மணி பெரியவா கிட்ட போய் அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார். கண்கள் பணிக்க அதை வாங்கிண்டவோ, என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சண்டை சாமி, அவர் போகிற போக்கே சரியில்லைங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாமல் வாழ்ந்துட்டுருக்கேன், சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரே மூச்சில் சொன்னான். பெரியவா கண்களை மூடி ஒரு கணம் தியானம் பண்ணிட்டு தனக்கு முன்னாடி இருந்த மூங்கில் தட்டில் இருந்த ரஸ்தாளி பழம் ரெண்டை எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார். அதை பயபக்தியோடு வாங்கிட்டு கண்ணில் ஒத்திண்டா அந்த பெண்மணி. பெரியவா வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார். விட கொடுக்குற மாதிரி தலையசைச்சார். இந்த ஆசீர்வாதத்தில் நெகிழ்ந்தபடியே அங்கேருந்து அந்த பெண்மணி கிளம்பினா. சரியாக 2 மாதம் ஓடியிருக்கோம். காஞ்சி மடத்தில் கம்பீரமாக வீட்டில் இருந்தார் பெரியவா. நிறைய பக்தர்கள் கூடியிருந்தா. அப்போது கணவனும் மனைவியுமா 2 பேர் அங்கே வந்தா. கணவன் ஒரு பசுமாட்டோட அதோட கண்ணுக்குட்டியையும் ஓட்டிகிட்டு வந்தான். பெரியவா பார்வைப்படுற இடத்துல கட்டி போட்டான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட மனைவியும் பெரியவா முன்னாடி வந்து கைகளை கூப்பி நெஞ்சுருக நின்னான். அந்த பெண்மணியை பார்த்த மகான் புன்னகைத்தார். வாம்மா, ஊரை கூட்டுற மாதிரி அன்னைக்கு மடத்தில் சத்தம் போட்ட, இன்றைக்கி உன் புருஷனோட சேர்ந்து வந்திருக்கேன்னு விசாரித்தார். அந்த பெண்மணி, சாமி நீங்கள் என்ன மாயம் பண்ணீங்களோ மந்திரம் போட்டீங்களோ, சேருவோமான்னு இருந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து இன்றைக்கி உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம், வரச்சே வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசையாக வளர்த்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு கொடுக்கலாம்னு ஓட்டின்னு வந்திருக்கோம் அப்படின்னா. அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு சாமி ஏற்றுக்கணும், அந்த பாலை தினமும் நீங்கள் குடிக்கணும்னு கெஞ்சினா. ஒரு சாமந்தி மாலையை எடுத்து பசுமாட்டோட கழுத்தில் மாலை போட வச்சு அங்கீகரிச்சின்றார் மகான். அந்த தம்பதி மகாபெரிவாளுக்கு மறுபடியும் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு புறப்பட்டா. இந்த காட்சிகளை நேராக பார்த்த பக்தர்கள் எல்லாரும் பரவசத்தோட உச்சிக்கே போயிட்டா, நெகிழ்ந்து போயிட்டா. பெரியவா கிட்ட அப்ளிகேஷன் போட்ட 2 மாதத்தில் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்திருக்குன்னா சாதாரண விஷயமா? இது முழுக்க முழுக்க மகாபெரியவாளோட சங்கல்பம் கருணை. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.